வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அரசியல் செய்ய முடியாது என்கிற காரணத்தாலேயே திமுக அன்று பார்வதி அம்மாளை திருப்பி அனுப்பியதாக குற்றம் சாட்டுகிறார் அக்னி சுப்பிரமணியம். இங்க இருக்கக்கூடிய அந்த திராவிட, ரெண்டு திராவிட கட்சிகள் இருக்கு பாருங்க, ரெண்டு பேரும் செய்த அயோக்கியத்தனம் தான் சொல்ல முடியும் நம்மளால. ஏன்னா நாம் வந்து தெளிவாக வெளியிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம், என்ன நடக்குதுன்னு தெரியுது எல்லாமே. அதாவது இவர்கள் வர்றாங்க, பார்வதி அம்மாள் வர்றாங்க, ஒரு பெண் அவங்களுக்கு உதவியாளரை கூட்டிகிட்டு வர்றாங்க விமானத்தில். இதுக்கு கடவு சீட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது, அலோவ் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்குது, எல்லாமே வித் முழுமையான இதோடு தான் வர்றாங்க. அதற்கு பின்னர் பார்த்தோம்னா இங்கே வந்து இறங்க விடலை. ஏன் இறங்க விடலைன்னு கேட்டால், என்ன பண்ணுறாங்கன்னா, அன்றைக்கு கருணாநிதிக்கு எதிராக இருந்த வைகோ அவருடன் நெடுமாறன் இவங்க ரெண்டு பேரும் போய் விமான நிலையத்தில் ஒரு 10 பேரோட திடீர்னு நிற்கிறாங்க. யாருக்குமே, அதாவது இந்திய காவல்துறை, உளவுத்துறை, நுண்ணறிவு பிரிவு எல்லாம் இருக்கக்கூடிய இடம் அந்த இடம். திடீர்னு போய் இவங்க நின்ன உடனே என்ன ஏதுன்னு அந்த உளவுத்துறையோ அல்லது எல்லாம் தேடுறாங்க. எதுக்காக வந்து இவங்க ரெண்டு பேரும் நிற்கிறாங்க, என்ன காரணம், கூட ஒரு 10 பேர் வந்து நிற்கிறாங்க. இவங்க ஒன்று வெளிநாட்டுக்கு போகிறோ அல்லது வெளியூர் போகிறக்கோ ஒன்றும் டிக்கெட் எடுக்கல, உள்ளுக்குள்ளேயும் போகலை, வெளியே நிற்கிறாங்க, என்ன காரணம்னு சொல்லி அவங்க கொஞ்சம் தலையை பிச்சுக்கிட்டு என்னென்னு கொஞ்சம் ஆய்வு பண்ணுறாங்க. அப்போ தான் தெரியுது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த விமானத்தில் வந்து, மலேசியா ஏர்லைன்ஸ் விமானத்தில் வந்து தேசிய தலைவர் பிரபாகரனுடைய தாயார் பார்வதி அம்மாவை வந்து வர்றாங்க இங்கே அப்படிங்கிறது. இந்த செய்தியை தெரிஞ்ச உடனே அங்கே இருக்கக்கூடிய இந்திய அரசு துறைகளுக்கு அவங்க வந்து இது பண்ணுறாங்க, கடவு சீட்டு துறைக்கும் மற்ற துறைகளுக்கும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி மேலுக்கும் போகுது. அப்போ அந்த செய்திகள் வந்து கலைஞருக்கும் போகுது, கலைஞருக்கும் போகுது, கலைஞருக்கு தெரியும். இது இந்த இடத்துல என்ன மிகப்பெரிய ஒரு இது நடந்ததுன்னு கேட்டால், அந்த அம்மா வந்து உரிய கடவு சீட்டு எல்லா அனுமதியும் பெற்று வந்து இறங்குறாங்க. அப்படி இறங்கக்கூடிய அம்மாவுக்கு வரவேற்கிறதுக்கு வைகோவோ அல்லது நெடுமாறனோ போய் நின்று வரவேற்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இடத்துல ஒரு ஆம்புலன்ஸை கொண்டு வந்து அவங்கள வந்து உடல்நிலை சரியில்லாம வர்றாங்க, ஆம்புலன்ஸை கொண்டு வந்து அவங்கள வந்து நேராக எங்கே போகணுமோ, அவங்க வந்து போகிறக்கு விரும்பின இடமே வந்து திருச்சி முசிறி. முதல்ல அவங்க டாக்டர் ராஜேந்திரன் கிட்ட பார்த்துருந்தார் பாருங்கள், அவங்ககிட்ட தான் போகிறக்கான திட்டம். அங்கே போகிறதுக்கான முயற்சியில் தான் அவங்க வர்றாங்க. அதற்கான ஏற்பாடுகளை மட்டும் பண்ணியிருந்தால் எந்த சிக்கலும் அன்றைக்கி வந்திருக்காது. அது இல்லாமல் இந்த நெடுமாறனும் வைகோவும் போய் அங்கே நின்று ஒரு 10 பேரோட நின்று இவங்கன்னு பெரிய வரவேற்பு கொடுக்குற மாதிரி பண்ணோன்னு இது அரசியலாக்கப்படுது. அந்த இடத்துல இவங்க வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வந்ததுனால் கருணாநிதிக்கு, அவர் முதல்வர், அவர் ஒரு அரசியல் பண்ண வேண்டிய சூழல் வருதாங்க. அப்போ அவருக்கு வந்து என்ன காரணம், அவர் வந்து இது வந்து ஒரு சிக்கலான இதை உருவாகுது. அதை தடுக்கிறதுக்கான முயற்சிகள் நடக்க ஆரம்பிக்குது. எப்படின்னு கேட்டால், ஏன்னு கேட்டால், கருணாநிதி அவர்களால் செம்மொழி மாநாடு கோவையில் ஜூன் மாதம் நடக்கிறதுக்கான திட்டம் இருக்குது. அந்த சமயத்தில் இவங்க வந்து ஏப்ரல் மாதம் இறங்குறாங்கன்னு வைங்க, இவங்களை வைத்து ஏதாவது அரசியல் பண்ணி விடுவார்களோ எதிர்கட்சிகள் அப்படிங்கிற ஒரு அச்சத்தின் காரணமாக. ஏன்னா ஏற்கனவே வந்து கருணாநிதி பல இடங்களில் வந்து ஈழத்தமிழர்களுக்கு துரோகம் செய்தது உலகத்தமிழர்களால் எதிர்க்கப்பட்டு வருகிறது, அதை ஏற்க முடியவில்லை உலகத்தமிழர்கள். அந்த சமயத்தில் இந்த பிரச்சனை வேறு வந்து ஏதாச்சும் சிக்கலாயிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் கலைஞர் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்திய அரசுக்கு ஏதோ ஒரு வகையில் அழுத்தம் கொடுத்து அவர்களை விட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு அழுத்தம் கொடுத்ததுதான் எங்களுக்கு செய்திகள் இருக்குது.